பள்ளி மாணவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பெற்றோரை போல் பாதுகாத்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் குழந்தைகள் தின விழாவில் பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். எனவே ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைகள் வந்திருக்கிறீங்க, மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் டீச்சர்ஸ் பிடி வகுப்பை கடன் வாங்காதீங்க, மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு அந்த வாய்ப்பு சயின்ஸ் பீரியட்லையும் விளையாடுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பொலிட்டிக்கல் ஆப் ஃபாரின் டூர் என்று ஒரு பெற்றோர் போல ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக இருந்து தனியார் பணிகளுக்கு இணையாக பல்வேறு பணிகளை நம்முடைய மாணவர்களுக்காக நம்முடைய பல்வேறு கல்வித்துறையுடைய அமைச்சர்களும் நம்ம துறையை சார்ந்தவர்களும் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் வரும் நான் முதல்வன் திட்டத்திற்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிகளிலேயே தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளிகளிலேயே கெரியர் கைடன்ஸ் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கல்வி என்பது வெறும் பாடப்புத்தகத்தில் மட்டும் கிடையாது, புத்தகத்திற்கு வெளியேயும் நீங்கள் நிறைய கற்கதற்கும் படிப்பதற்கும் இருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் இங்கு 180 மாணவ மாணவியர் ஓவியம் கட்டுரை பேச்சு போட்டிகள் சாதித்து இங்கே பரிசுகளை வாங்கி இருக்கிறீங்க. உங்கள் திறமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமாக உங்கள் அமைச்சர் எப்பொழுதும் ஒன்றை சொல்வார், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதுதான். வலியுறுத்தி மாணவர்களாகிய உங்களை மட்டுமல்ல உங்களுடைய பெற்றோர்களை பற்றியும் சிந்திக்கின்ற அரசு தான் நம்முடைய கழக அரசு, திராவிட மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த திட்டம் இப்பொழுது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனா பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநிலத்திலும் இந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகியவற்றுடைய ஒருங்கிணைப்போடு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ 31,000 அரசு பள்ளிகளில் 17,00,000 மாணவர்கள் குழந்தைகள் தினமும் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வருகின்றார்கள்.